உங்கள் பீஷ்மரும் அம்பையும் பத்தி நம்ம பார்த்தோம் இப்போது நாம பார்க்க போறது தேவயானியும் யானியும் கசனும் தான் முன்னோர் காலத்துல வந்து மூன்று உலகங்களை ஆள வேணும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடும் போட்டி வந்துட்டு இருந்தது அந்த தேவர்களுக்கெல்லாம் புரோகிதர் வந்து பிரகஸ்பதி அதே போல அசுரர்களுக்கு வந்து சுக்ராச்சாரியார் அசுரகுல தலைவராக இருந்து வந்தார் அவரோட பக்க பலத்தை கொண்டு ரெண்டு பிராமணர்களுக்கிடையும் யுத்தம் வந்து கடுமையா நடந்தது யாருக்குன்னா சுக்கராச்சாரியாருக்கும் புரோகித பிரகஸ்பதிக்கும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சுக்கராச்சாரியர் என்ன பண்றாரு யுத்தத்துல வீழ்த்தப்பட்ட அசுரர்களை எல்லாம் சுக்கராச்சாரியார் தன்னுடைய சஞ்சீவினி வித்தையை கொண்டு மறுபடியும் உயிர்ப்பிக்கிறாரு மறுபடியும் போர் தொடங்குது இறந்தவர்கள் எல்லாம் மாண்டவர்கள் எல்லாம் மறுபடியும் 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 வந்து உயிர்ப்பிச்சு வராங்க இந்த மாதிரி ஏற்பாடு வந்து தேவர்களோட இதுல கிடையாது தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க பிரகஸ்பதியின் குமாரான கசன் என்பனும் சென்று நீ எங்களுக்காக ஒரு உபகாரம் செய்வணும் நீ இளம் கண்ணை கவரும்படி ரொம்ப அழகா இருக்க நீ சுக்கராச்சாரியாரிடம் பிரம்மச்சாரியாக சேர்ந்துக்கோ அவர்கிட்ட பணிவிட செய்து அவரோட நம்பிக்கையை பெற்றுட்டு அவளோட மகளோட அன்பையும் பெற்று சஞ்சீவி வித்தியை நீ எப்படியாவது கத்திரிட்டு வா அப்படின்னு சொல்லி தெய்வர்கள் எல்லாம் ஒன்று கூடி கசனிடம் கேட்கிறார்கள் அதே மாதிரி கசனும் ஒப்புக்கொண்டு சுக்கராச்சாரியார தேடி போறான் சுக்கராச்சாரியார் வந்து அசுரகுல ராஜாவான விருஷ்வரணோட நகரத்துலதான் அவர் தங்கியிருக்காரு அங்கு வசிச்சு வந்த அவரோட வீட்டுக்கு போய் கசன் அவரை வணங்கி அஹ் அங்கிருஷரிஷியின் பேரன் நான் பிரகஸ்பதியின் புத்திரனான கசன் என்பது என்னை என்னுடைய பேரு என்னை நீங்க சிஷியனா ஏற்றுக்கொள்ளுங்க நான் தங்களுக்கு கீழே பூர்ண பிரம்மச்சாரியமாக விரதம் இருந்து பணி விடை செய்வேன் அப்படின்னு வேண்டிக் கொண்டான் தகுந்த சீடன் ஆச்சாரியனிடம் பிரம்மச்சாரியாக எடுத்துக்கொள்ள கேட்டால் அறிவு பெற்ற ஆச்சாரியர்கள் எந்த காலத்தையும் கூடாது கசனே நீ நல்ல குலத்தவன் உன்னை நான் அங்கீகரித்தேன் என்று சுக்கராச்சாரியார் கசனா வந்து தன்னோட சிஷ்யனாகவே ஏற்றுக்கொள்கிறார் கசனும் ரொம்ப வருஷமா சுக்கராச்சாரியாருக்கு அவர் மகள் தேவியானுக்கு ஒரு குறையும் குற்றமும் இன்றி பணிவிட செஞ்சுகிட்டே வரான் சுக்கராச்சாரியாருக்கு தன் மகன் தேவயானியிடம் அளவு கடந்த அன்பும் பிரியமும் உண்டு கசன் பாடியும் ஆடியும் வாதியும் வாசித்தும் அவள் சொன்ன எல்லா வேலையும் செஞ்சு தேவயானிய வந்து சந்தோஷப்படுத்திட்டு வரா தேவயானியும் கசனிடம் பிரியம் காட்டி வருகிறாள் ஆனால் பிரம்மச்சரிய விரதத்தை மட்டும் தவறாம கசன் வந்து மேற்கொண்டு வருகிறான் அசுரர்களுக்கு கசன் சுக்கராச்சாரியன் சீடனாக அமர்ந்திருப்பது தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு அசுர குலத்துக்கெல்லாம் பிரகஸ்பதியின் மகன் எப்படியாவது சுக்கராச்சாரியாரிடம் இருந்து அந்த சஞ்சீவனி வித்தியை கத்துக்குவான் என்ன என்பது அவர்களுடைய கவலை அதனால என்ன பண்றாங்க ஒரு நாள் கசன் வந்து வனத்துல குருவின் பசுக்களை எல்லாத்தையுமே மேய்ச்சிக்கொண்டிருக்கும் போது அவனை பிடிச்சு கொன்று துண்டு துண்டாக வெட்டி நாய்களுக்கு இரையாக போட்டுட்டாங்க ஆசகர்கள் பசுகள் தாமதமாகவே கொட்டிலுக்கு வந்து சேர்ந்தன ஆனா தேவயானி வந்து சந்தேகப்படுறா கசன் போனானே அவனை இன்னும் காணாமே ஆஹ் சொல்லிட்டு அவங்க கிட்ட கேக்குறான் அப்புறம் அப்பா பிரபுவே சூரியன் அஸ்தமித்தது உங்களுடைய அக்னி ஹோத்திரமும் முடிந்தது இன்னும் கசன் வந்து இன்னும் வீடு திரும்பலையே பசுக்கள்லாம் லேட்டா வந்திருக்கு தாமதமா வந்துருச்சு அவனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்கிறது அவன் இல்லாமல் நான் பிழைத்திருக்க முடியாது தந்தையே என்று தேவயானி கதறி அழைகிறான் மகளிடத்துல அன்பு கொண்ட சுக்கராச்சாரியோட சும்மா இருப்பாரா சஞ்சீவி வித்தையை பிரயோகித்து இறந்து போனவனை வா என்று அழைத்தார் இவ்வாறு அழைக்கப்பட்ட கசன் நாய்களோட உடலை பிளந்துகிட்டு கசன் வந்து வெளிப்படுறான் சந்தோஷ முகத்தோடு எதுல வரான் என்ன நடந்தது ஏன் இவ்வளவு லேட்டா தாமதம் வர அப்படின்னு தேவியான் கேட்க கசன் காட்டில் பசுமை வைத்து விட்டு விறகு சுமையை நான் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம ஆசிரமத்துக்கு வரும்போது ஒரு ஆலமரத்து கிட்ட பசுக்களும் ஒன்று கூடி என்னை சுத்தி நின்றுட்டு இருந்ததுங்க ஆனா அசுரர்களை என்னை யாருன்னு கேட்டாங்க நான் பிரகஸ்பதியின் புத்திரன் கசன் சொன்ன அவர்கள் என்னை வெட்டி கொண்டு விட்டார்கள் எப்படியோ மறுபடியும் உயிரினவாகி நாய்களின் உடலிலிருந்து மீண்டும் உன் அருகே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்றான் கசன் மற்றொரு நாள் கசன் தேவயானைக்காக பூ பறிக்கிறதுக்காக நந்தவனம் போறா அசுரர்கள் அங்கேயே அவனை பிடித்து கொன்று அவனுடைய தேகத்தை அரைத்து நல்ல கடல்ல சமுத்திர ஜலத்துல வந்து கரைச்சிட்டுட்டாங்க அவனோட ஆஸ்திய அவன் போய் வெகு நேரமாகியும் வீட்டுக்கு திரும்பாததால தேவையான போய் தந்தை சுக்கராச்சாரிட்ட சொல்றான் இன்னும் கசன் வரலை அவர் என்ன பண்ணாரு முன்பு போலவே சஞ்சீவினி வித்தையை காமிச்சோடன கசன் கடலில் நின்று உயிரோடு வெளிப்பட்டு வந்து நடந்த செய்திய சொல்றான் அசுரர்கள் கசனையே விட்ட பாடில்லை மூன்றாவது தடவையும் கசன் வந்து இப்படியே மறுபடியும் கொல்லப்பட்டான் மூன்றாவது தடவையாக கசனும் கொல்லப்படுகிறான் இந்த வாட்டி அசுரர்கள் புத்திசாலித்தனமா என்ன பண்ணாங்க இதே மாதிரி கசனை கொண்டுட்டு அவனோட உடலை நல்லா சுட்டு சாம்பலாக்கி சாம்பலை வந்து ஒரு மதுபானத்துல சேர்த்து சுக்கராச்சாரியார்கிட்டேயே கொடுக்கறாங்க அவர் கசனுடைய உடலை சுட்டு கரைக்கப்பட்ட பானத்தை குடித்து விட்டார் பசுக்கள் வந்து மெய்ப்பான் இல்லாம தாமாகவே வீடு வந்தன தேவையானை வந்து தந்தையாரிடம் கசன் வரவில்லை அவன் கொல்லப்பட்டவன் தான் அவன் நான் ஜீவித்திருக்க முடியாது அப்படின்னு தேவியானை சொல்றான் நான் எத்தனை தடவை பிழைப்பு மூட்டினாலும் அவன் அசுரர்கள் வந்து கொல்றதாகவே அவங்க தீர்மானிச்சிருக்காங்க அறிவு படுத்த நீ எந்த காரணத்தால ஒரு மரணம் அடைந்தா கூட அதை பற்றி துக்கப்படுவது நீ சரி கிடையாது மகளே அப்படின்றாரு சுக்ராச்சாரியார் நீ ஏன் வருத்தப்படுகிறாய் உலகமே உன்னை வணங்குகிறது நீ விசனப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சுக்கராச்சாரியார வந்து பெண்ணுக்கு வந்து சமாதானப்படுத்துறாரு கசனிடம் அடங்காத அன்பை கொண்ட தேவியானிக்கு சமாதானமே ஆகல அவன் அங்கிருஷ் ரிஷியின் பேரன் பிரகஸ்பதியின் புத்திரன் பிரம்மச்சாரி தவமே தனமாக உடையவன் முயற்சி உள்ளவன் வேலைகளின் நிபுணன் அவன் கொல்லப்பட்டான் அவனின்றி நான் பிழைக்கவே முடியாது அவன் போன வழியில நானும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உபவாசமா உண்ணாவிரதம் இருந்து தான் உயிரமாய்க்க பாய்க்கிறான் சுக்கராச்சாரியாவுக்கு வந்து அசுரர்கள் மீது ரொம்ப கோபம் வருது இவ்வாறு பிரம்மஹத்தி செய்யும் இந்த அசுரர்களுக்கு நன்மையே உண்டாக்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு சஞ்சீவி மந்திரத்தை சொல்லி கசனே வா அப்படின்னு அழைக்கிறாரு மந்திரத்தின் பலத்தால் பிரக்னை அடைந்த கசன் பகவானை என்னை வந்து அனுகிரகி அனுகிரகிப்பீர்களாக என்று குருவின் வயிற்றுக்குள்ள இருந்தே சொன்னான் இதை கேட்டு சுக்கராச்சாரியருக்கு ரொம்ப வியப்பு பிரம்மச்சாரியை எப்படி என் வயிற்றுக்குள்ள நீ வந்திருக்கிறாய் இது அசுரர்களை காரியமா இந்த நிமிஷத்திலேயே அசுரர்களை அழைத்து விட்டு நான் தேவர்களிடம் போவேன் என்று சொல் என்று கோபமாக சொன்னார் கசன் அவர் வயிற்றுக்குள் இருந்து கொண்டே நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே சொல்றான் அஹ் வைசம்பையா சொல்றாரு மகானுபாவரான அளவறிந்த மகி மகிமை உள்ளவரான சுக்கராச்சாரியார் மதுபானத்தால் தாம் இவ்வாறு அடைந்த ஏமாற்றத்தை எண்ணி கோபத்தோடு எழுந்து அடியில் கண்ட வாக்கியத்தை வந்து அவர் மக்களுக்காக நம்ம சுக்கராச்சாரியார் வெளிய என்ன சொல்றாரா குடிபோதைய பத்தி எவன் அறிவின்மையால் மதுபானம் செய்கிறானோ அவனை தர்மம் உடனே விட்டு விலகும் எல்லோராலும் இகழப்படுவான் இது என்னுடைய முடிவு இது இன்று முதல் ஜனங்களுக்கு சாஸ்திரமாக வைத்து நடக்க வேண்டும் அப்படின்னு சுக்கராச்சாரியாரே மதுபானத்தை பத்தி அவர் அறிவி அவர் அவர் அந்த மாதிரி கெட்டதால மக்களுக்கெல்லாம் எல்லாமே இத சொல்றாரு பிறகு சுக்கராச்சாரியார் தேவையானை பார்த்து பெண்ணே இப்போது நீ என்ன பிரியப்படுகிற கசன் உயிரோடு வேண்டுன்னா என் வயிற்ற பிளந்து கொண்டுதான் அவன் வெளியே வரணும் அவன் அப்படி வெளியே வந்தா நான் மாண்டு விடுவேன் அப்படின்றார் அப்போ அவன் என்ன சொல்றான் ஐயோ கசன் இல்லாம நான் வந்து எனக்கு துக்கம் நெருப்பாக என்ன எரிச்சிரும் நீ இறந்து போனாலும் நான் பிழைத்திருக்கவே மாட்டேன் என் தந்தையை விட்டு நான் இருக்க மாட்டேன் என்று இரண்டு விதத்திலும் நான் இறந்து போவேன்னு தேவையானை வந்து நான் மாண்டு போவேன்னு ரொம்ப கதறி விழுறான் இப்போது சுக்கராச்சாரியாருக்கு விஷயம் புரிஞ்சுட்டு பிரகஸ்பதி புத்திரனே நீ காரிய சித்தி அடைந்தாய் தேவயானைக்கு நான் உன்னை உயிரோடு வெளிவர செய்ய வேண்டும் நானும் இறந்து போகாமல் இருக்கணும் இதற்கு ஒரே வழி சஞ்சீவினி வித்தையை நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன் நீ என் வயிற்றுல இருந்து கொண்டே உபதேசம் பெற்று அதை தெரிந்து கொண்ட பின் என் வயிற்றை பிறந்து வெளியே வா நான் இறந்து போவேன் பிறகு நீ கொன்று கற்று கொண்ட வைத்து என்னை பிழைப்பிக்க பிழைக்க வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு சுக்கராச்சாரியார் ராசுரகுரு தேவிானையத்தின் துக்கத்தையும் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி கசனுக்கு சஞ்சீவினி வித்தையை உபதேசிக்கிறாரு அதன் மேல் சுக்கராச்சாரியாருக்கு வந்து வயித்து கிழிச்சிட்டு கசன் வெளியே வரணும் பூர்ணச்சந்திரனை போல அவ்வளவு அழகா வெளியே வரா அவரும் கீழே இருந்து விழறாரு அப்புறம் ச சஞ்சீவினி வித்தையோ சொல்லி உபதேசம் பண்ணி கசன் வந்து சுக்கராச்சாரியார உயிர்ப்பிக்கிறான் ஆஹ் வித்தை இல்லாதவனுக்கு வித்தையை தந்த ஆசிரியர் வந்து தந்தை அதுவே அன்றி அவனோட இருந்து வயிற்றிலிருந்து சிசுவாக பிறந்திருக்கிற நீர் என் பிறந்திருக்கிறேன் நீர் எனக்கு தாயும் ஆவீர் என்று சுக்கராச்சாரியார கசன் வந்து நமஸ்கரிக்கிறான் பிறகு பல வருடம் வந்து கசன் சுக்கராச்சாரியரை படித்து வந்தா விரதம் முடித்து ஸ்நானம் செய்த பிறகு குருவால விடை கொடுக்கப்பட்டு தேவலோகம் போக புறப்படும் போது தேவயானை கசனை பார்த்து அங்கிரீசே நீ ஒழுக்கத்தாலும் குலத்தாலும் கல்வியாலும் நல்ல ஒளிப்பெற்று விளங்குகிறாய் நீ பிரம்மச்சாரியம் நேமம் தவறாதிருந்த காலத்தில் நான் உன்னிடம் எப்படி அன்பு கொண்டேனோ அப்படியே இப்போது என்னிடம் நீ அன்பு காட்ட வேண்டும் பிரகஸ்பதி என்னால் பூஜிக்கத்தக்கவர் அவ்வாறு நீயும் என்னை சாத்திரப்படி பாணி கிரகணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் அந்த காலத்துல அறிவும் சீச்சையும் பெற்ற பிராமண ஸ்திரீகள் தைரியமாகத்தான் பேசுவார்கள் இங்க அநேக நிறைய உதாரணங்கள் மகாபாரதில இருக்கு தேவையான சொன்னது கேட்டனும் கசன் சொல்றான் குற்றமற்றவளே குரு புத்திரியாக நீ தர்மத்தின் படி என்னால் நீ பூஜிக்கப்பட வேண்டியவள் நான் உன் தகப்பனார் சுக்கரர் வயிற்றிலிருந்து பிறந்து உயிர் பெற்றவன் அதனால் நான் உனக்கு சகோதரன் ஆகிவிட்டேன் சகோதரியான நீ என்னை இவ்வாறு வேண்ட வேண்டாம் அப்படின்னு தேவயானி கிட்ட உரைக்கிறான் கசன் நீ பிரகஸ்பதியின் புத்திரன் என் பிதாவின் புத்திரன் அல்ல சிநேகத்தாலும் காதலினாலும் பல தடவை உயிரிழந்த நான் உன்னை நான் பிழைக்க செய்தேன் பற்றுள்ளாதலும் குற்றமில்லாதலாவும் என்னை நீ கைவிடலாகாது என்று தேவயானி பலமுறை கசன் கிட்ட வேண்டிக்கிறான் அப்ப ஏவத்தகாத காரியத்தை நீ என்னை ஏவ வேண்டாம் தேவையானை அழகிய புருவங்களை கொண்ட விஷாராட்சி கோபம் கொண்டவளே நான் உனக்கு ஆவேன் எனக்கு சுபம் சொல்லி அனுப்பி வைப்பாயாக தவறுதல் இன்றி என் ஆசிரியர் சுக்குராட்சி ஆகியாருக்கு எப்போதும் பணிவிடை செய்வாயாக என்று சொல்றான் கசன் தேவயானையும் வேண்டுகோளை ம தேவயானையோட வேண்டுகோளை மறுத்துட்டு இந்திரலோகம் போரா கசன் அடுத்த ஒரு பதிவில் தேவையானை மணந்தது யாரே அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய புராணங்களை படிக்கிறது மிக மிக நல்லது ஒழுக்க நெறியாகவும் குழந்தைகள் வளருவாங்க அதே போல் குழந்தைகளுக்கும் நம்ம இந்த மாதிரி புராணங்களில் சொல்லணும் அவங்கவுங்க மதத்தை சேர்ந்த புராணங்கள் படிக்கிறது மிகவும் நல்லது அரே ராம அரே கிருஷ்ணா